ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா அட் இஸ் பெஸ்ட். சினிமா அட் இஸ் பெஸ்ட்டில் இப்போ நான் பார்க்க சொல்லப்படுறேன்னா த டெட் ஜோன். இந்த திரைப்படம் வெளியான 1983. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்க நடு திரைப்படம்ங்க. திரைப்படத்தின் டேரக்டர் பார்த்திங்கன்னா டேவிட் குரோனன்பர்க். இந்த திரைப்படத்தின் ரைட்டர்ஸ் யார் பார்த்திங்கன்னா ஜெஃபரி பாம். இந்த திரைப்படம் ஸ்டீபன் கிங் அவர் எழுதிய த டெட் ஜோன் நாவலில் தழுவி எடுக்கப்பட்டதுங்க. இந்த திரைப்படத்தில் கிறிஸ்டோபர் வாக்கன் ஜானியா முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க, மற்றும் பல நடிச்சிருக்காங்க. சரி, த டெட் ஜோன் என்ன மாதிரி கதைக்களம் அப்படின்னு பார்ப்போங்க. அதாவது பார்த்திங்கன்னா படத்தின் கதாநாயகரான ஜானி ஸ்மித், அவர் வந்து என்னென்னா ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கார். அவரும் அவருடைய காதலியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சு வந்து ஒரு இதில் போகிறாங்க. ஒரு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடில் போகும்போது அவருக்கு ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு தலைவலி ஏதோ வரா மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. ஆஃப்டர் தட் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவருடைய காதலியை வந்து வீட்டில் விட்டுட்டு போகலான்னு முடியிருக்குமோ, காதலி இங்கே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு வந்து என்னென்னா இல்லை நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முத்தங்கள் பரிமாறப்பட்டு அது பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வீட்டுக்கு பயணப்பட்டுருக்கோம். மழை வேறு பெஞ்சிகிட்ருக்கு. திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் மாட்டிக்கிறாரு. அவரோட கார் கிராஷ் ஆகிடுது. கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு பிறகு அவர் கோமாவிலிருந்து முழித்து கொள்கிறார். அவர் முழித்து கொண்ட பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அவர் அறியாமலே அவருக்கு சைக்கிக் பவர்ஸ் வந்தது. அவரால் ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அவரோட பவராக வந்து அமையுதுங்க. அதாவது வந்து அவரோட கையை தொடும்போது அவருக்கு அவங்களோட ஃப்யூச்சரை பற்றி அவங்க சொல்ல முடியாது, அதே மாதிரி பாஸ்ட்டை பற்றியும் அவருக்கு சொல்லக்கூடிய ஒரு சைக்கிக் எபிலிட்டி உள்ள ஒரு ஹியூமனாக அவர் மாறுறார். அந்த சைக்கிக் எபிலிட்டி ஹியூமனாக மாறப்பட்ட ஜானி ஸ்மித் தன் வாழ்க்கையில் என்ன மாதிரி சம்பவங்களை ஃபேஸ் பண்ணார்ன்றது தான் ஒட்டுமொத்த கதையுமேங்க. சரி, டெட் ஜோன் பொறுத்த வரைக்கும் ஸ்டீபன் கிங்கோட ஒரு நாவல். அவரோட நாவல் பற்றின அவசியம் இல்லை, அவரோட நாவல் நிறைய படங்கள் அவங்க எடுத்திருக்காங்க. ஆனால் ரொம்ப உருப்படியாக எடுக்கப்பட்டவங்க ரொம்ப கம்மி பேர் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷைனிங் பை ஸ்டான்லி கூப்ரிக் வந்து அது முதன்மையாக சொல்லலாம். அவரோட நாவல் ரொம்ப பிரமாதம் எடுக்கப்பட்டது வந்து ஷைனிங் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட நிறைய நாவல்கள் இருக்குது. பெட் சிமெட்ரி கூட எடுத்தாங்க, பட் அதெல்லாம் பெரிய லெவலில் ஒரு இது பண்ணலைங்க. அவர் நாவலில் சொல்ல வந்ததை திரையில் சொல்ல முடியல அவங்களால. பட் டேவிட் கோனன்பர்க் இதில் அது அட்டகாசப்படுத்திருக்காரு தான் நான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாவலை நம்ம படிச்சிருக்கும் போது என்ன ஆயிருக்குமோ அதே ஃபீல் தான் படம் பார்க்கும்போது இருந்தது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே நாவலை அவங்க டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. நாவலோட சாராம்சம் எடுத்துக்கிட்டு அதை இவர் தான் ப்ரெசென்ட் இவங்களோட மொழியில் தான் சாரி திரை மொழியில் தான் ப்ரெசென்ட் பண்ணிருக்கிறேன் உடம்பு. ஆனால் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தாலும் அந்த டைமில் அமெரிக்காவில் சில ஓவர் த டாப் மூவிஸ் வந்தது. ரொம்ப ஒரு பயங்கரமான மசாலா படங்கள்லாம் வந்து இருந்த சமயம் இந்த மாதிரி ஒரு ஜேர்னல் வச்சுக்கிட்டு ஆர்வத்துள்ள ஜேர்னல் வச்சுக்கிட்டு. ஆனால் அதெல்லாம் எதுக்குள்ளேயுமே போகாமல் சாரி ஸ்டிக் டு த ப்ளாட் அப்படின்னு முடிவு பண்ணி அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறது தான் பெரிய விஷயம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டோபர் வாக்கனோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். ஏன்னா அவருக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு ஏன் இந்த சக்தி வந்ததுன்ற ஒரு உணர்வு, இது வந்த அப்புறம் எனக்கே அப்படி இருக்குன்ற உணர்வுன்றது ரொம்ப பவர்ஃபுல்லாக கிடச்சிருப்பார். முக்கியம் அவரோட காதல், இந்த படத்தில் அவரோட காதல் வந்து ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். அந்த காதலியோட கதை பார்த்தோம்னா அவரோட காதல் தான் அவருக்கு இந்த காதலுக்காக தான் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் கூட. ஏன்னா அந்த முத்த பரிமாற்றம் வந்து ரொம்ப முக்கியமாகப்பட்டுச்சு அந்த ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா. ஆனால் அதுவே இல்லாமல் போயிடுச்சே அப்படின்ற உணர்வுக்குள்ளே ஒரு வர இடம். பின்பு தன்னோட சைக்கிக் பவர்ஸ் உள்ளே வந்த அப்புறம் அவர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்றத, அதே மாதிரி வந்து போக வந்து ஒரு டீச்சராக மறுபடியும் நான் மாறுறேன்னு மாறினது, மறுபடியும் எண்டில் இல்லை நான் இந்த நாட்டை காப்பாற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி மாறுற மாதிரி இருக்கும். ஆனால் அது எல்லாமே அந்த கேரக்டருக்குள்ளே அந்த கேரக்டர் என்ன பண்ணமோ அது பண்ண மாதிரி அப்படியே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். கிறிஸ்டோபர் வாக்கன் அதை ரொம்ப பிரமாதமாக அவன் நடிச்சிருந்தாருன்றது தான் ஒன்று. இந்த படத்தோட மியூசிக் இன்னொரு பெரிய பலங்க. மிக முக்கியமாக அந்த லவ் தீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படத்தில். ஏன்னா எங்கேயுமே டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு விஷயமா இருந்தது, ரொம்ப அழகியலாக அது ப்ரெசென்ட் பண்ணுறது. அதேமாதிரி படத்துக்கு இசை தேவையில்லாத எங்கேயுமே ஒரு தாப் தூம்னு இசையே இருக்காது. நீங்கள் ஆர்ஆர் த்ரில்லர் தானே இந்த படம், நீங்கள் வந்து ஆனால் போய் பாருங்கள் உங்களுக்கு தாப் தூம்லாம் சும்மாலாம் பண்ண மாட்டாங்க. கதைக்கு என்னத்தை பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் அதுக்கு அந்த டைம்லேயே பண்ணியிருக்காங்கன்றது தான் உண்மை. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிரமாதமாக இருந்தது. எடிட்டும் இந்த படத்தில் நம்ம சொல்லணும், நிறைய ஃபெட் ஷார்ட்ஸ் ஆர்வத்தில் படத்தில் என்ன பெருசாக எதுக்கு ஃபெரியன் ஃபேரோ நீங்கள் நினைக்கலாம். இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ் இளைஞர்களை போய் பாருங்கள் ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். செட்டப்பிங் மூட் கேரக்டர் ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து இந்த எடிட்டிங்கில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி அந்த கிளைமேக்ஸில் வந்து கதாநாயகன் தோத்துட்டானோ அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல ஒரு விஷயம் ரிவீல் ஆகிற இடம், அது நிஜமாகவே உள்ள ஒரு படம் முடியும் போது வா சூப்பரில் அப்படின்ற முடியும். பட் எஸ் எண்டில் வந்து I'm not revealing, பட் எண்டில் ஒரு விஷயம் நடக்கும், ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் ஒரு விஷயம் நடக்கும்போது எஸ் அதுதான் கரெக்டுன்னு நான் நினச்சேன் இந்த படம் பார்க்கும்போது. ஏன்னா அதுதான் அப்படிப்பட்ட சூப்பர் பவர் உள்ளவன் வந்து இருந்து அது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நோக்கி பெருசாக காட்டாமல் ஓகே அவனுக்கு விதிக்கப்பட்டது அதுதான், அவனோட சிந்தனையும் அதுதான். அதனால் வந்து அவன் அதை ஏற்றுக்கிறது நல்லது, ஆடியன்ஸை நம்மளும் ஏற்றுக்கிறது பெட்டர்ன்ற மாதிரி தான் அந்த இடத்துல நம்ம பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ எல்லாருமே அதே மாதிரி ஏற்றுக்கிட்டதுனால தான் இந்த படம் வந்து பெரிய ஹிட்டும் ஆச்சு, கிரிட்டிக் வைஸும் நல்ல ஒரு பாராட்டும் பெற்ற ஒரு படம்ங்க.
இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் 7 wins and 4 nominations இருக்குது. இந்த படம் வந்து அமெரிக்காவில் நடந்த வருடம் நடக்கிற ஒரு ஹாரர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், ஹாரர் சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் ஃபேண்டசி ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த படம் அந்த காலகட்டத்தில் பெஸ்ட் ஹாரர் ஃபிலிம்க்கான விருதாக வாங்கியிருந்ததுங்க. அது தவிர்த்து இந்த படம் ஓவரால் பார்த்திங்கன்னா 6 wins and 4 nominations இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் த டெட் ஜோன் படம் பாருங்கள். ஒரு சிறந்த ஆர்வ தொழில் படத்தை பார்த்ததுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ இல்லை ரீஜனல் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.